ஓம் நம சிவாய சிவாய நம. கோசாலிக்கு உதவி செஞ்சீங்கன்னா ஏழு ஜென்மம் புண்ணியம் கிடைக்கும். வராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்க வம்சம் தலைக்கும். ஓம் நம சிவாய சிவாய நம. நல்லம்பாக்கம் சிவன் கோவில். இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு உதவி கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு பல்லாவரம் ஸ்ரீ கனகதுர்க்கை அம்பிகையின் அருளாளர் சரவண குருஜியின் வணக்கங்கள். 8/10/2023 அன்று மாலையில் நடைபெறும் ராகுகேது பயிற்சியின் பலனாக மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அது சமயம் தற்பொழுது கன்னியாராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நாம் இப்போ சிந்திக்கிறோம். கன்னியாராசிக்கு ராகுல ராகு பகவான் 7 இடத்துல இருக்கார், கேது பகவான் ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கார். சப்தமாதிபதி அப்படின்னு சொன்னாலே வந்து கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 7 ராகு பகவான் இருக்கிறதுனால அதுவும் மீனராசியில் இருக்கும் பொழுது கல்யாணமாகாத அனைத்து ஆண் பெண் வர்க்கங்களுக்கு திருமணமாகும் என்பது உச்சிதம். இந்த கலத்திர தோஷம் என்று சொல்லக்கூடிய ராகுனாலும் கேதுவினாலும் வரக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி இவங்களுக்கு கல்யாண வாக்கியம் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். ஜென்மத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால நிலபுலங்கள் வீடு சொத்து நகைகள் இவங்கெல்லாம் வாங்கிறதுக்கு நேரம் அருமையாக அமைஞ்சிருக்கு. அதனால் வீடு வாங்கணும்னு யோசிக்கிறவங்க, வாகனம் வாங்கணும்னு யோசிக்கிறவங்க, ஒரு சொத்து வந்து ஒரு இடத்துல வாங்கி போட்டால் நமக்கு நன்னாக இருக்கும், அதை பத்திரமாக இருக்கும், நாளைக்கு வந்து தேவைப்படுறப்ப கொஞ்சம் நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்து இந்த நேரம் அருமையான நேரம். இவங்க வந்து ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் வந்து சொத்து வாங்கியிருக்காங்க, ஒரு இதுவாங்க, இதை வந்து இந்த நேரத்தில் நம்ம விற்கலாமா, நமக்கு ஒரு வேறு ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம வந்து இது பண்ணுறதோ, வேறு ஒரு தொழிலில் வந்து நம்ம வந்து இது பண்ணுறதோ, இல்லை ஒரு கல்யாண காட்சிகள் இதில் ஒருத்தருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னால வந்து இந்த காலகட்டம் உகந்ததான் பார்த்தா நமக்கு சால சிறந்தது, ரொம்ப ரொம்ப உகந்தது. இந்த நேரத்தில் வந்து நம்மலாம் வந்து அந்த இதை செஞ்சோன்னா நமக்கு பன்மடங்கு லாபம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் தவறாமல் இந்த நேரத்தில் கணவன் மனைவியின் ஒற்றுமையில் ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு வந்து ஒரு கிடைக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு அருள், இல்லை அபரிமிதமான ஒரு செல்வம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த குழந்தை செல்வம். இந்த காலகட்டத்தில் நமக்கு கண்ணில கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்ணமாக கிடைக்குங்கிறது நம்ம பொழுது. அதில் புதுவரவா ஆண்களுக்கு கல்யாணமாகி பெண் வீட்டுக்கு வர்றதும், பெண்களுக்கு கல்யாணமாகி ஆண் மாப்பிள்ளையாக வீட்டுக்கு வர்றதும் ரொம்ப ரொம்ப உகந்த காலம் இது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உள்நாட்டு வேலைகள், உள்நாட்டு உற்பத்தி, விவசாயம் இந்த மாதிரி காரியத்தை ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்கிறது உகந்தது. ஏன் அப்படின்னா இருக்கிற இடத்துல இருந்தால் தான் வந்து நம்மளுடைய பேரும் புகழும் வந்து உகந்ததாக இருக்கும். நம்ம நாட்டுக்கு நம்ம என்ன நல்லது பண்ணோம் அப்படிங்கிறது தான் பெருசே வழிய, வெளிநாட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், ஒரு ஆற்றல்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து அபரிமிதமாக வரும். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமையும். இப்போ உங்களுக்கு இந்த கலத்திர தோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் நீங்கி கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன தடங்கள் ஏதானு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் நாகவல்லி நாகக்கன்னி உடனாகிய விஸ்வரூப ராகு பகவான். என்ன
இது ராகுக்கு இது பரிகார ஸ்தலமாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் போய் இது பண்ணுறது நல்லது. மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தெல்லாம் ராகுக்கு மட்டும்தான் இருக்கும், இல்லை கேதுக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு சில இடத்துல தான் வந்து ராகுக்கும் கேதுக்கும் சேர்ந்தாப்புல பரிகார ஸ்தலமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம்தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் அங்கே வந்து பூஜை பண்ணுறது உங்களுடைய நல்லது. ஏன் அப்படின்னா இந்த நவகிரகத்திலே வந்து சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சூரியன் வந்து மாதம் மாதம் பெயர்து, சந்திரன் வந்து டெய்லி வந்து மாற்றம் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ராகு கேது பெயர்ச்சி மட்டும்தான் ரெண்டும் பெயர்ச்சி ஆகும், மற்றதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று தான். இதுதான் ரெண்டும் இன்றைக்குமே வந்து நமக்கு வந்து ஒரு ரூபா பெருசாக, ரெண்டு ரூபா பெருசாக, ரெண்டு ரூபா தான் பெருசு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கிரகங்கள்லேயும் வந்து இந்த ரெண்டும் பெயர்ச்சியாக இருந்தால்தான் வந்து அந்த நேர காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள்லாம் அமைதியாக சரி நீ எதை வேணால் பண்ணிட்டு போய் இந்த இடத்துல உன்னை எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த கிரகங்களை ஆராதித்தோம், கிரகங்களை பூதித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பலவித நன்மைகள் பலவிதமாக பெருகும். ஒரு ரூபா கொடுத்தா நூறுரூவா கொடுக்குற இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், இல்லை நூறுரூவா கொடுத்தா ஒரு ரூபா கிடைக்கிற இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா? அதே மாதிரி தான் இந்தமாரி காலகட்டத்தில் நம்ம இந்த ராகுவும் கேதுவும் பூஜை பண்ணக்கூடியோம். அதில் இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வரக்கூடிய ராகு காலத்தில் ராகு பகவானையும் துர்க்கையும் வழிபட்டோம்னா அவ்வளோ ஒரு சிறப்பு. இந்த அரளிப்பூ, நெய்விளக்கு இவங்களால் வந்து இது பண்ணிவிட்டு பேரீட்சம்பழம் வச்சு சுவாமிக்கு நிவேதியம் பண்ணி அதை வரக்கூடிய கல்யாணமாகாத பெண்களுக்கு அதை கொடுக்கணும். அதை கொடுத்தோன்னா நமக்கு வந்து அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், பலன், ஒரு அருளாற்றல் இது வந்து நமக்கு அப்புறம் மிதமாக கிடச்சி நமக்கு என்ன கிடைக்கும்னா நம்மளோட தேகம் வந்து பூரணமான ஒரு திடகாத்திரமான ஆரோக்கியம் கிடைக்கும். நமக்கு அபரிமிதமான செல்வங்கள் பெருகும், நம்மளுடைய வியாபாரங்கள் அபிவிருத்தி ஆகும். இதுதான் நடக்கும். நம்மளுடைய குறைகள் ஏழாம் இடத்துல ராகு இருக்குது, சப்தமாதிபதி கலத்திரஸ்தானத்தில் இருக்குது. கலத்திரஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால வந்து ஒரு சில பேர் வந்து ரெண்டாம் கல்யாணம் நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட காலங்கள் இது கிடையாது. ஆனால் நம்ம வந்து பரிகாரம் தோஷங்கள் நிவர்த்திக்காக என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னாக்க இந்த காலசர்ப்ப பரிகாரம் என்று சொல்லக்கூடிய பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ராகுகேது பெயர்ச்சி அன்னைக்கு பண்ணினாலும் சரி, இல்லை வந்து உங்களுக்கு வந்து இந்த 18 மாதம் அவருடைய அடுத்த ராசிக்கு போகிறது 18 மாதம், அந்த 18 மாதத்துக்குள்ளே எப்போயானா ஒரு நாள் பண்ணிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த நிவர்த்தி கிடைக்கும். அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு வந்து இந்த கேதுனால் ஜென்மத்தில் கேது இருக்குது, குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்கும், இருந்தாலும் வந்து ஒரு சில மனக்கசப்புகள் வந்து அப்பப்போ வந்து இதை நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ முதல்ல சொல்கிறதா நான் முதல்ல சொல்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல இழுப்பு எண்ணெய் அதில் விளக்கேற்றி சுவாமிக்கு சந்தனாய தைலம் சாத்தி மஞ்சள் புஷ்பம் சாத்தி அர்ச்சனை பண்ணி நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச பேரிச்சம்பழம் வச்சு நிவேதியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. உங்களுடைய அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி உங்களுடைய சௌபாகியங்கள், ஏன்னா சொல்லுவாங்கள்ல தனம், கல்வி, வீடு, பேர், இந்த இது சொல்லக்கூடிய அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னா நீங்கள் இந்த நேரத்தில் வந்து ராகுவையும் கேதுவையும் துர்க்கையையும் வழிபட்டு பூரணமான பலனை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவாயிரமாக.